ஹல்லேலூயா பிரைஸ் த லார்ட். திருண வித்யாசாலையின் மூலமாக உங்களை திரும்ப சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வேதாகமத்தில் இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போறோம். சில காரியங்களை நம்ம படிக்கும்போது ஏன் இப்படி எழுதியிருக்காங்க, இது என்ன இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படிலாம் நம்ம யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பைபிளில் சில சமயம் இருக்கும். இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னா யோசேப்பை பற்றி. யோசேப்பை பற்றியும் அதில் சில விஷயங்களை குறித்தோம். ஆதியாகமம் 39:9 முதலாம் வசனம் இப்படி சொல்லுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்திலிருந்து விலைக்கு வாங்கினான். ரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். என்னங்க நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு நீ கேட்பீங்க. இந்த யோசேப்பு இவரை பற்றி நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீங்க. அந்த யோசேப்புக்கு வந்து ஒரு 17 வயசாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு அழகான வாலிபன், ரொம்ப ஸ்மார்ட்டு, சூப்பரான ஒரு பையன். இவனுக்கு என்னென்னா அவன் சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அப்பாவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். அவங்க அப்பா எப்படின்னா அவர் வந்து யாக்கோபு, அவங்க அப்பாவை வந்து ஈசாக்கு, அவங்க அப்பா ஆப்ரஹாம். அப்போது இவன் ஒரு தேவனை அறிந்த மனுஷன்தான் யாக்கோபு. சொல்லப்போனால் அவன் வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கான், ஆண்டவரோட சத்தம் கேட்டிருக்கான், ஆண்டவர் அவனோட பேசினார்ட்டு எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு மனிதன். அவனுக்கு பிறந்தவன் தான் இந்த யோசேப்பு, 11வது பிள்ளை. இந்த யோசேப்புக்கு என்ன நடந்துச்சுன்னா, சின்ன பையனாக இருக்கிறப்போ, ஒரு வாலிப பையனாக இருக்கிறப்போ திடீர் பார்த்தா ஒரு நாள் ஒரு ட்ரீம். நமக்கெல்லாம் நிறையா கனவு வருது இல்லைங்க, பகல் கனவுல நிச்சயமாகவே ஒரு நல்ல கனவு. இந்த கனவில் என்ன வருதுன்னா, இவனோட அரிக்கட்டி நிற்கிற மாதிரியும் சுற்றியும் அவனுடைய பிரதர்ஸோட 11 அரிக்கட்டி விழுந்து வணங்குகிற மாதிரியும் ஒரு கனவு பார்த்தான். அதாவது இவன் அந்த நெல்லு கதிரெலாம் வெட்டுவோம்லங்க, நெல்லு கதிரெலாம் வெட்டி நல்ல ஒரு அப்படியே கட்டாக கட்டி வைப்போம்ல, அது மாதிரி இவன் வந்து கட்டின இவனோட கதிர் அது நேராக நிற்கிற மாதிரி, அவன் அண்ணன் தம்பியோட கதிரெலாம் வந்து இவன் கதிர் கட்ட வணங்குற மாதிரி ஒரு கனவு கண்டான். இதை போயிட்டு அவங்க அம்மா அப்பா அண்ணன்கிட்ட அப்பாட்டெல்லாம் சொன்னான். அப்புறம் மறுபடியும் பார்த்தா இன்னொரு கனவு கண்டான், இவன் வந்து ஒரு ஸ்டார் மாதிரியும், இவனை வந்து ஒரு 11 ஸ்டாரும் சூரியனும் சந்திரனும் வணங்குற மாதிரி இன்னொரு கனவு. இதை போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரே டென்ஷன், என்னடா நினச்சிட்ருக்கேன், நானும் உங்கள் அம்மா அண்ணாலாம் வந்து ஒன்றா வணங்குவோம்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அவனை கடிந்துக்கிறாரு. அவங்க அப்பா அந்த கனவை வந்து மனசில் வச்சுக்கிறாரு. இப்போது யோசேப்பை பற்றி யோசிச்சு பாருங்கள், ஒரு 11 வயசில் ஒரு கனவு வருது. என்ன கனவு, சூப்பர் கனவு. தன்னுடைய அரிக்கட்டு நிமிந்து நிற்குது, தான் சூரியனாக ஒரு சந்த் ஒரு நான் தான் ஒரு ஸ்டாராக நிற்கிறோம், நிறைய ஸ்டார் தன்னை வணங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெரிய ஹோப்பு, ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்த அவனுடைய ட்ரீம் சொல்லுது. அப்போ ஒருவேளை இன்னைக்கு நமக்கு கூட யாராவது ஒருத்தர் உனக்கு இப்படியெல்லாம் உனக்கெல்லாம் நடக்க போகுது, இப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும். ட்ரீம்ங்கிறது என்னன்னா எதிர்காலத்தை குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ இவனுக்கு இவனுடைய எதிர்காலத்தை குறித்து எப்படி இருக்குது, இவன் ஒரு பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வரப்போகிறான், இவனோட அரிக்கட்டு நிற்க போகுது, இவன் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரும்போது இவனை சுற்றி இவனோட குடும்பத்தாரே இவனை நம்பி நிற்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இவன் உயரப்போகிறாங்கிற அந்த செய்தியை தான் அந்த கனவு சொல்லுது. ஆனால் என்ன நடந்துச்சுனாங்க, அந்த கனவு கண்டது தாங்க சா இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே தலகிலா. இப்போ நம்ம படித்தோம்லங்க 39:1 அந்த வசனம் என்ன சொல்லுது, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான்னு சொன்ன உடனே நீங்கள் ரொம்ப ஏதோ சுற்றுலாத்தலத்துக்கு போனால், பிக்னிக் போனால், ஸ்டடி டூர் போனால் அப்படிலாம் நினைக்க முடியாதுங்க. இவன் எகிப்துக்கு எப்படி கொண்டு போகப்பட்டானா, கைகள் கட்டப்பட்டவனா, கூண்டில் அடைக்கப்பட்டவனா, ஒரு கைதியாக ஒரு அடிமையாக போகிறான். ஏங்க இவனுக்கு வந்த கனவோ ஆளுகை செய்வோம் பெரிய ஆளுங்கிற மாதிரி ஒரு கனவு, ஆனால் அதுக்கு அடுத்த நிமிஷமே அப்படியே அதில் பாதாளத்தில் விழுந்த மாதிரி அவனை கொண்டு போய் அவன் பிரதர்ஸே குழிக்குள்ள போட்டு கடைசியில் கொண்டு போய் விற்றுட்டாங்கங்க. விற்று இஸ்மவேலர்கள்ட்ட விற்று அவனுக்கு கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் அடிமை சந்தையில், அடிமை சந்தையில் விற்கிறதுனா எப்படின்னாங்க, நீங்கள் நினச்சிற மாதிரி சும்மா அப்படி இல்லை, அப்படியே நிர்வாணமாக்கி அப்படியே கூண்டில் நிற்க வச்சுருவாங்களாம், அப்படியே நிற்க வச்சுருவாங்களாம். அப்போ வந்து ஒரு ஒரு வாங்குறவங்க, இப்போ நம்ம மீன் வாங்க போகிறப்ப, கறி வாங்க போகிறப்பலாம் தொட்டு பார்த்து இது நல்லா இருக்கா, இல்லைன்னா காய் வாங்க போகிறப்ப இந்த பழம் நல்லா இருக்கான்னு தொட்டு பார்த்தவங்களோ அது மாதிரி அந்த தொட்டு பார்ப்பாங்களாம், நல்ல மசில்ஸ் இருக்கா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா இந்த அடிமை அப்படின்னு. அப்போது இவனை அந்த மாதிரி தொட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில அவனை கொண்டு போய் விட்டுட்டாங்க. யோசித்து பாருங்க, ஒரு வாலிப பையன், அவனுக்குள்ள எவ்வளோ யோசனை இருந்திருக்கும், என்னடா நமக்கு வந்த கனவு ரொம்ப பெரிய கனவு, சூப்பரான கனவு, இன்னைக்கு நம்ம நிர்வாணமாக ஒரு இடத்துல அடிமையாக கூண்டுக்குள்ளே ஒரு மிருகத்தை விட ஒரு கேவலமான நிலைமையில நம்மளை அடைச்சி வச்சுருக்காங்களே, இன்னைக்கு நம்மளை வந்து அம்மா அப்பா விட்டு, அப்பாவை விட்டு, எல்லாரை விட்டு, சொந்த ஊரை விட்டு
வெளியே இன்னொரு நாட்டுக்கு வித்துட்டாங்களே. இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா எகிப்து நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருக்கோம், யார் ரொம்ப அன்பா ஹலோ தம்பி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படின்லாம் விசாரிச்சிருக்கவே மாட்டாங்க. அடிமைனா எப்படிங்க, அடிமை தாங்க, அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்காது. அப்போது இவன் சாப்பிட்டானா தூங்குனானா நடந்தானா ட்ரெஸ் இருந்துச்சா ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா அதில் பாதாளம் கண்டதுக்கும் அதற்கு நடந்ததற்கும் நடக்கிறதற்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு நிலைமை. அப்போ இவனை வந்து அந்த என்ன சொல்கிறது பார்வோனோட தலையாரி அவன் வந்து இவனை வந்து இந்த அடிமை நல்லா சூப்பராக நல்லா எங்கே கொல்கொலுன்னு இருக்கான், இவனை எடுத்தால் சூப்பராக வேலை செய்வான் நம்ம வீட்டுக்கு அப்படின்ட்டு அவனை வாங்குறான். நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல அவனுடைய மனம் எப்படியோ கொதிச்சு போயிருக்கோம். ஆனால் ஒரு வார்த்தை அந்த ரெண்டாவது வார்த்தை சொல்லுது பாருங்கள், அதுதாங்க சூப்பர். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எனக்கு ஒரு கேள்வி, கர்த்தர் யோசேப்போட இருந்தாரே எங்கே இருந்தார்? இந்த யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டானே, அப்போ இந்த வசனம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இவன் அடிமையாக குழிக்குள்ளே தள்ளப்படும் போது அவனை விற்கும்போது அவனை இந்த பார்வ என்ன சொல்ல பார்வோனோட அதிகாரியான இந்த போத்திபார் வாங்கும்போது எல்லாம் கர்த்தர் கூட இருந்தார்னு எழுதுறாங்கங்க. எங்க நம்ம என்ன நினைப்போம், கர்த்தர் கூட இருந்தால் இப்படி நடக்குமா? சரி, இப்போ கர்த்தர் கூட இருந்தார், நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. கர்த்த வந்து அந்த எஜமான் என்ன சொல்கிறான், கர்த்தர் அவன் கூட இருக்கிறாருங்கிறத அந்த எஜமான் பார்க்குறான். ஏன்னா இவன் செய்கிறதெல்லாம் நடக்குது, சூப்பராக இவன் பண்ணுறான், இவன் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இவனை நல்லா அதிகாரியாக்கி நல்லா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் மேனேஜர் ஆகிட்டாங்க. அடிமையாக வந்தான் கடைசியில் மேனேஜர் ஆகிட்டான். அந்த வீட்டுக்கே ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேட்டராக மாதிரி நல்லா அப்படி இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா மறுபடியும் மேலே ஒரு பொய், போய் அவன் ஒய்ஃபு சொன்ன உடனே இவன் அசிங்கமானவன் அப்படின்னு சொல்லி இவன் என்கிட்ட தப்பாக நடக்க வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் சொன்ன உடனே அவனை தூக்கி கொண்டு போய் மறுபடியும் என்ன பண்ணிட்டான், அங்கே ஜெயிலில் போட்டான். ஐயா, அடிமை அடிமையே வந்து ஜெயிலில் போட்டால் இன்றைக்கி நமக்கே தெரியுங்க ஜெயிலுனால் என்ன, நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க யாரும் ஜெயிலில் வந்து மக்களை கொஞ்சி குழாவி கொண்டு இருக்க மாட்டார்கள், நல்லா கவனிச்சிருப்பாங்கல்ல. அப்போ இவனை பாருங்க, இவன் ஒன்றுமே தப்பு செய்யலை, தப்பு செய்யாதவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. இதே ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் பார்த்தா அவன் ஜெயிலில் இருக்கப்போ 21 வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடே இருந்து. எனக்கு ஒரு கேள்வி, ஐயா நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் கூட இருந்தீங்க, இப்போ என்னடானா அவனை குழியில் போடப்ப கூட இருந்தேங்கிறீங்க, சிறைச்சாலையில் இருக்கிறப்ப கூட இருக்கிறேன்னு எழுதி வச்சிருக்கிறீங்க. என்னையாது கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்கிறது? நம்ம கூட நம்ம லைஃப்பில் நடப்போம்ல, கர்த்தர் என் கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்குது? நிச்சயமாக இந்த கேள்வி யோசேப்புக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? யோசித்து பாருங்கள், நிச்சயமாக அவனுக்கு வந்திருக்கும். என்னையா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் தான் எனக்கு பயங்கரமான தரிசனங்களை கொடுத்தாரு, கர்த்தர் தான் என் கூடையே இருந்து நடந்துறாரு. இப்போ என்னன்னா கொண்டு போய் குழியில் போட்டாங்க, அப்புறம் பார்த்தா அடிமையாக விற்றாங்க, இப்போ என்னடனா சிறையில் இருக்கிறேன் சிறையில். ஆனால் வசனம் சொல்லுது கர்த்தரோ யோசேப்போட இருந்து. ஐயா எனக்கு ஒரு கேள்வி, இப்போ நான் திரும்பி கேட்குறேன், இந்த கர்த்தர் கூட இருந்தார்னா அவன் இந்த அனுபவிக்கிற வேதனையெல்லாம் அவர் பார்க்கலையா? இவனை வந்து எவ்வளோ மனவேதனையோடு இருந்திருக்கோம், அப்பா வீட்டுக்கு இழுத்துட்டு வரும்போது அடிமையாக விற்கும்போது இல்லை அவன் மேலே போய் குற்றம் சொல்லும்போது, என்னடா கர்த்தாவே நீ என்னோட இருக்கிறீரா இந்த கேள்வி வந்திருக்கோம் வந்திருக்காரு. நீங்கள் என்னோட இருந்தால் எங்களுக்கே இப்படி நேரிடுது. கிதியோன் ஒரு இடத்துல கேட்குறாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கே இப்படி அடிமைத்தனம், எங்களுக்கே இப்படி நேரிடுகிறது, கர்த்தர் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படி வருது அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். இந்த கேள்வி ஒருவேளை யோசிப்பட மனதில் வந்திருக்குமா வந்திருக்காரு? இவன் எந்த தப்பும் செய்யாத ஒரு நல்ல வாலிபன், ஆனால் வசனம் திரும்ப 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 ஒன்றை எழுதுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து, கர்த்தர் யோசேப்போடு இருந்து. அப்போ நான் என்ன நான் யோசிக்கிறேன்னா, கர்த்தர் இவனை நிழல் போல அவன் போகிற இடெல்லாம் பின்பற்றுகிறாங்க. இது வந்து நிச்சயமாக நம்ம விளங்கிக் கொள்ள போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நினைப்போம், நான் நல்லவனாக தானே இருக்கிறேன், நல்லவளாக தானே இருக்கிறேன், கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேனே, அப்போ ஏன் கர்த்தர் என்னை குறித்து நிறைய காரியங்களை சொன்னாரு, ஆனால் ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குது, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் கூட இருக்கிறாருங்க, கர்த்தர் கூட தாங்க இருக்கிறாரு. அன்னைக்கு கானானுக்கு வருவதற்காக எகிப்தை விட்டு வந்த மக்களோடு கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் அவங்க மேரிபா கிட்ட வந்தப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்கே, ஏன் எங்களுக்கு தண்ணி இல்லை, கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரான்னு ஒரு இடத்துல பரீட்சை பார்த்துட்டாங்க. இப்போது வாழ்க்கையில் நடக்கும் சூழ்நிலைகள் சில நேரங்களில் நமக்கு இப்படி ஒரு கேள்வியை உண்டு பண்ணுது. இது யோசேப்பு வந்துச்சா அவன் வாய் திறந்து சொன்னானா அப்படின்னு தெரியல. ஆனால் சங்கீதம் 105 ஒரு அழகான வார்த்தை இருக்குது. சங்கீதம் 105 நீங்கள் படித்து பாருங்கள், அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். 105
17 இருந்து இருக்கு பாருங்க அவங்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் ஐயா இங்க புருஷனை அனுப்பினார் யார் அனுப்புறா இங்க தான் இந்த சீக்ரெட்ட நாம புரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கீங்கனா இத புரிஞ்சுக்கோங்க இங்க வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஒரு புருஷனை அனுப்பினார் அப்ப சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி யார் குடுக்குறா யோசேப்பு போயிட்டு வாப்பா போப்பா எகிப்துக்கு கர்த்தர் அனுப்பினார் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் ஹலோ கர்த்தர் இவனை சிறையா அனுப்புறாராம் இவன் விற்கப்பட்டானா ஆனா கர்த்தர் கூடியே போறாருங்க நெல்லலாம் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அதான் சொன்னாங்க சிறை சிறைங்கிறப்ப நம்ம ரொம்ப ஜாலியான பஞ்சமத்தை கிடைக்கிறது கால்களை இரும்பு விலங்கு போட்டு என்ன பண்ணாங்க ஒடுக்கினார்கள் கர்த்தர் அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது ரொம்ப பிரச்சனைங்க இவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இவனை கர்த்தரே அனுப்புறாரு காலுக்கு விலங்கு இரும்பு விலங்கு இரும்புக்குள்ள அவனோட ஆத்மா அவனுடைய என்ன சொல்றது ஜீவன் பிராணன் அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆனா அதோட சீக்ரெட் வசனத்தை அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது இதுதாங்க சீக்ரெட் இதுதாங்க அந்த என்ன சொல்றது இந்த வார்த்தையின் அர்த்தம் இதை நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குயவன் வந்து ஒரு மண் எடுத்து நல்லா அழகாக ஒரு ஜார் செய்யலாம் ஜக்கு செய்யலாம்னு எடுத்து எடுத்தானா அந்த மண்ணை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு மண்ணை எடுத்தோடனே பாருங்க நிறைய கல்லெல்லாம் இருக்கும் அது நல்லா மிதிக்கிறப்ப ஒரு குரூப் ஆஃப் மண் என்ன சொல்லிச்சு ஐயா இந்த மிதியெல்லாம் நமக்கு முடியாது தயவு செஞ்சு அவங்க விட்டுருங்கன்ட்டு அது ஜம்ப் பண்ணி போய் மண்ணில் உட்காந்துச்சான் இன்னொரு குரூப் அது இன்னொரு குரூப் ஆஃப் மண் அப்படியே இருந்துச்சா சரி நான் அதை நல்லா மிதிக்கிறப்ப அதை அமைதியாக இருந்துச்சான் மிதிச்சுட்டு நல்லா அதை பிணைஞ்சு எடுக்கிறப்ப ஒரு மண் சொல்லிச்சேன் போதும் நீங்கள் மிதிச்சிங்க ஓகே இப்போ உட்காந்து பிணைறீங்க நோனோ நோனோ சாரி நான் இந்த அளவுக்கு போதும் அப்படின்ட்டு அதுவும் போயிடுச்சான் குளக்குலாம் மண்ணா ஃபஸ்ட்டு மண்ணுக்கு வறண்டிருந்தது குளக்குலாம் மண்ணாக போயிடுச்சான் அப்போ இன்னும் ஒரு பேட்ச் ஆஃப் மண் இன்னும் கொஞ்சம் குரூப் ஆஃப் மண் அப்படியே இருந்துச்சான் அதை நல்லா பிணைஞ்சு எடுத்து அந்த சக்கரத்திலோடு சல்லுன்னு சுத்த விட்டானா அந்த குயவன் சுத்துதான் அப்படியே இந்த மண்ணுக்கு தலை சுத்துது 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 உலகமே சுத்துது அதில் ஒரு குரூப் மண் சொல்லிச்சேன் ஐயா போதும் சுத்துது தலை நீங்கள் மிதிச்சிங்க வணஞ்சிங்க பிணைஞ்சிங்க கரெக்டு இப்போ சுத்த விட்டுட்டீங்கயா முடியுதுயா என்னால் முடியலட்டு அது குதிச்சிருச்சான் ஆனால் ஒரு குரூப் மண் அமைதியாக இருந்துச்சான் சரி சரின்னு அது சுத்த 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 அது பொறுமையாக இருந்துச்சான் சரி இந்த குயவன் நம்ம குயவன் தான் பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு அது சுத்த விட்டு எடுக்கிறப்ப பார்த்தா நல்ல ஒரு அழகாக ஜக் ஆயிடுச்சான் அவன் ஒரு ரெண்டு ஜக்கு செஞ்சானா அப்போ ஒரு ஜக்கு சொல்லிச்சான் அப்பாடா முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருக்கப்ப அவன் என்ன பண்ணானா அந்த ஜக்கை எடுத்து அப்படியே எரியற அப்படியே என்ன சொல்றது அக்கினி சூழ அதுக்குள்ள வச்சானா அந்த ஜக்கு சொல்லிச்சான் கமான் ஓகே விட்டீங்க சுத்த இப்ப என்னையா கொண்டு போய் அக்கினியில போடுறீங்க ஐம் சாரின்ட்டு அதுவும் வெளியே வந்துருச்சான் ஆனா ஒரு ஜக்கு மட்டும் பொறுமையா இருந்துச்சான் சரி என்னதான் நடக்குது பார்க்கல நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தான் அது ஜக்கு உள்ள போயிட்டு வெளியே வரப்ப என்னாச்சான் சூப்பரா அருமையா ஜக்கா மாதிரி அந்த ஜக்கை ஒரு ராஜா வாங்கி அவனுடைய பானை பாத்திரத்துக்கு அப்படின்னா திராட்சை ரசம் உங்க ஊத்து சாப்பிட வச்சுக்கிட்டானா அப்போ மித்த ஜக்கெல்லாம் யோசிச்சான் அடடடடா கொஞ்சம் பொறுத்திருந்தா நம்ம கூட இப்படி ஒரு அழகான ஜக்கா மாதிரி இருப்போமே அவன் மிதிச்சப்ப நமக்கு புரியல வணஞ்சப்ப புரியல சுத்த விட்டப்ப புரியல இதெல்லாம் எதுக்கு செய்யறான் நம்மளை சூப்பரா பண்றான்னு புரியாம குதிச்சிட்டோமே பாதியில நினைச்சுதான் அப்படிதாங்க இங்கே கர்த்தர் யோசேப்பு என்கிற ஒரு மண்ணை எடுத்தாரு அதை ஆக்சுவலாக ஆண்டவர் ஒரு டெஸ்டினி வச்சுருந்தார் அந்த டெஸ்டினிங்கிறது உடனே அவனுக்குன்னு ஒரு நல்ல ஒரு நிலைமையாக கர்த்தர் வச்சுருந்தார் அது உடனே வரல அதுக்கு இவன் போக வேண்டிய ஒரு பாதை ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம படித்ததில் ஏன் கர்த்தர் கூட இருந்தார் கர்த்தர் கூட இருந்தார் கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இவன் விற்கப்பட்டான் கர்த்தர் கூட இருந்தால் இவன் ஏன் வந்து அடிமையாக மாறினான் கர்த்தர் கூட இருந்தால் இவன் ஏன் சிறைச்சாலைக்கு போனான் கர்த்தர் கூட இருந்தால் ஏன் இவன் கால்களை இரும்பு விலங்கு போட்டு அடக்கினார்கள் ஒடுக்கினார்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது கர்த்தர் அவனை ஒரு புருஷனை அனுப்பினார் அப்போ கர்த்தர் ஏற்கனவே இந்த யோசேப்பிட்ட சொல்லிட்டாருங்க என்னன்னா யோசேப்பு நீ ஒரு நாள் ரொம்ப ஒரு ஹை பொசிஷனில் வரப்போறடா ஆனால் அந்த ஹை பொசிஷனுக்கு நீ வர்றதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது இல்லை அதுக்கு ஒரு ப்ராசஸ் நான் சொல்லவா நம்முடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு ஆண்டவர் சில தரிசனங்களை சில நல்ல காரியங்களை சொல்லியிருப்பார் உன் வாழ்க்கையில் இப்படி இப்படி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லியிருப்பார் ஆனால் அது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை
ஒரு நல்ல வந்துச்சுனா அது மஷ்ரூம்ங்க நேத்து பெஞ்ச முளையில இன்னைக்கு முளைக்கிறது காளான் மட்டும்தான் ஆனா ஒரு நல்ல மரத்தை பாத்தீங்கன்னா அது கனி தரிறதுக்கு குறிப்பிட்ட வருஷங்கள் ஆகுது அதுக்குள்ள அது அப்படியே வளந்து வளந்து அந்த மரத்தை போய் கேள்வி கேட்டிங்கன்னா மரமே மரமே நீ கனி குடிப்பாயா ஆமா எப்போ இன்னும் வரலையே ஆமா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஒரு சீசன் ஒரு சீசன் ஒரு சீசன் அந்த ஒரு சீசன் முடிஞ்சு வரும்பொழுது பார்த்தா அந்த மரம் அழகா நல்லா நிறைய கனிகள் கொடுக்கறதா அது மாறிடுது அப்படிதான் அங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சீசன் இருக்கிறது அப்போ அந்த சீசன் வர்றதுக்கு சில நேரங்களை நம்ம காத்திருக்கணும் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் யாருடைய வாழ்க்கையிலையும் ஒரே நாளில் எடுத்து அடுத்த நாளில் வந்தா அது இல்லைங்க அப்படி இல்லவே இல்லைங்க இன்னைக்கு கர்த்தர் சொன்னார் நாளைக்கு உங்களை கொண்டு போய் ஒரு குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்த்தனா அடுத்த நாளே அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறுறானா அடுத்த நாளே அவன் பெரிய அதிகாரியாக மாறானா இல்லை அது ஒரு தொடர் பயணம் ஒரு பாதை வழியாக அந்த குழந்தை சில டெஸ்ட்டுகளுக்கு உள்ளே போய் ஒரு நாள் அது பாஸ் பண்ணும்போது ஒரு பெரிய அதிகாரியாக மாறுது ஒரு டாக்டராக மாறுது இல்லை ஒரு பெரிய ஆராய்ச்சிக்காரனாக மாறுது இது போல தான் இந்த யோசேப்புக்கு என்ன நடந்ததுன்னா யோசேப்போடு கர்த்தர் இருந்தாருங்க கர்த்தர் எங்கேயுமே போகலை அவனோடு இருந்தார் கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் செய்கிறதெல்லாம் வாய்த்தது அவனை பார்க்குறவங்களுக்கெல்லாம் அவங்களோட கண்கள்லாம் இவனுக்கு தயவு கிடைச்சிது இவனுக்கு உயர்வு வந்துக்கிட்டே இருந்தது இவனுக்குள்ளேயும் கூட குழப்பம் வந்திருக்கும் கர்த்தர் எங்கூட இருக்கிறார் மாதிரி தான் தெரியுது ஆனால் இல்லாத மாதிரி தெரியுது என்ன அப்போ வசனம் சொல்லுது கர்த்தர் சொன்ன வசனம் நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அந்த வசனமே அவனை புடமிட்டுச்சு அப்படின்னா என்னாச்சு அவனை சுத்த விட்டாரு அவனை பிணைஞ்சாரு மிதிச்சாரு எடுத்தாரு வணைஞ்சாரு அப்புறம் அக்னிக்குள்ள போட்டாரு ஒரு நாள் அவன் சுத்த பொண்ணா வந்தான் வேத வசனம் சொல்லுது அழிந்து போகிற பொண் வந்து அக்னினால சோதிக்கப்படும் அதை காட்டிலும் விலையேற பெற்றவங்க விசுவாசம் சோதிக்கப்படும் ஆனா எதுக்குங்க அது உங்களை வந்து அவமானப்படுத்துவோ உங்களை கஷ்டப்படுத்துவோ உங்களை கெட்டதாக மாற்றுறதுக்கும் அல்ல உங்களுக்குள்ளே இருக்க கசடெல்லாம் போய் நீங்கள் ஒரு சூப்பராக ஜொலிக்கிற தங்கமாக மாற இது ஒரு நல்ல இன்னொரு புதிய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற பாருங்க அது உங்களுக்கு டக்குன்னு புரியும் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் 42 வசனத்தில் இப்படி இருக்குது ஏசு வந்து நம்ம பீட்டர் ஐயா பார்த்த உடனே அவரை நம்ம நல்லா தெரியும் பெரிய ஆள் ஆனால் அவரை ஃபஸ்ட்டு ஏசு பார்த்த உடனே சொல்கிறாரு நீ யோனாவின் மகனாகிய சீமோன் நீ கேபா எனப்படுவாய் ஏய் சீமோன் ஜோனா ஜோனாவோட மகன் சீமோன் நீயே அண்ணா நீ கேபான்னு எனப்படுவேன் கேபானா என்ன சீமோன் என்னன்னா கேட்கப்பட்டது காட் ஹர்ட் மீ ஹர்ட் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் ஆண்டவர் திடீர்னு அவன்கிட்ட பார்த்து சொல்றாரு நீ ஹர்ட் கிடையாது இப்போ நீ வந்து ஒரு ராக் நீ ஒரு ஸ்டோன் ஐயா கர்த்தர் சொல்றாரு இயேசு சொல்றாரு சீமோனை பார்த்து நீ இன்று பேதுரு என்று அழைக்கப்படுவாய் கேபா கேபானா அது கிரேக் வார்த்தை அந்த கிரேக் வார்த்தையில் அப்படின்னா கேபானா அது ஒரு கல் ஒரு பாறைங்கிற அர்த்தம் நீ கல்ன்ற சொல்லப்படுவாய் இவனுக்கு தெரியும் இவன் கல் கிடையாது இவன் வந்து அப்படியே நொழு நொழுன்னு போகிற ஒரு ஆள் நெறிஞ்சு அப்படியே அசைகிற ஒரு ஆள் ஏன்னா லூக்கா 5 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை யோனாக்கிட்ட செய்ய விரும்புகிறாரு உன் போட்டை தள்ளுடா நிறைய அங்கே வந்து நீ வலையை போடுடா அப்படிங்கிறாரு வலைகளை போடுனா இவன் வந்து எல்லாம் நம்பாம சரி ஏதோ சொன்னீங்க ரைட்டுன்ட்டு ஒரு வலையை போட்டான் அதுலேயே ரெண்டு போட்டு நிறைய அளவு மீன் வந்துருச்சு அப்படி அந்த மீனை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப அவன் சொல்கிறான் ஐயா ஐயரே தயவு செஞ்சு என்ன விட்டு போயிருங்க நான் பாவியான மனுஷன் அவசமா வெறுமனே ஹம்பிள்னஸ் சொல்லுங்க உண்மையாமே அவன் ஃபீல் பண்ணா இவ்வளவு பெரிய ஒருவர் என்னிடத்தில் வருவதா அவனுடைய உண்மையான நிலைமையை உணர்றான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டு நீ கேபா நீ கேபா நீ வந்து பாறை ஆனால் பாறைக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய என்ன சொல்றது வேற வேற மாதிரி இருக்கு அப்போ பேதுருங்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்குகிற பாதையை பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர்கிட்ட வந்த உடனே பார்த்தா ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு அப்போஸ்தலனாக இருந்தானா இல்லை ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்த உடனே சொல்லிட்டாரு நீ பேதுரு நீ கேபா நீ ஒரு ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அது நிறைவேற ஒரு 3.5 வருஷம் ஆகுதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்த ட்ரைனிங் கொடுக்குறாரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா முந்திரி கொட்ட மாதிரி டபக்கு டபக்குன்னு குதிச்சு குதிச்சு பேசுவார் ஆண்டவர்கிட்ட வந்து இருக்கிற எல்லாத்த விட மோசமான திட்டு வாங்கினவர் இந்த பேதுரு தான் பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டு இவருக்கு அப்படியே கதி கலங்கி போயிருக்கு என்னடா அப்படின்னு ஆமாங்க அவனுக்குள்ளே இந்த மாம்சம் அப்படியே வெளியே வரும்போது ஏசு கொஞ்சம் கூட அவட திட்டி விட்டார் பின்னாக போ சாத்தானே நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றதை சிந்திக்கிறேன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டுக்குள்ளே இருக்க இவர் மட்டும் கேட்குறாரு நீர் தான் கர்த்தர்னா நீர் தான் அதுனா என்னை சொல்லுங்கள் நானும் நடந்து வரேன் அவரும் ஜம்ப் பண்ணி உள்ளே குதிச்சாரு அப்புறம் பார்த்தா அப்படி தண்ணிக்குள்ள முழுக்கிறப்ப ஆண்டவர் டப்பி திட்டு வைக்கிறாரு ஏன் பார்ப்பு விசுவாசியாக இருந்தேன்னு எல்லாம் நினைப்பாங்க தேவையாடாது உனக்கு ஒழுங்கு எங்களோட போட்டில் உட்காந்துருக்கலாம் ஆனால் பாருங்கள் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே பேதுரு போய்கிட்டே இருக்கிறாரு
ரிஸ்க் எடுக்கிறாரு, ரிஸ்க் எடுக்கிறார். ஆண்டவரும் அவரை உருவாக்குறார். இவர் ஒரு நல்ல குயவன் இல்லை, பரம குயவன். அந்த கேபாவை, அவரை கேபாவாய் உருவாக்குறதுக்கு அந்த சீமோனை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துறாரு. கடைசியில் ஒரு பீரியட் வருது, ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் ஒரு பெரிய இன்னைக்கு நடக்க போகுது. ஆண்டவருடைய என்ன சொல்கிறது, அந்த கல்வாரிக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறது, ராத்திரியில் எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போக போகிறீங்க இன்னைக்கு. உடனே பேதர் சொல்கிற, ஐயா இதெல்லாம் கிட்ட நடக்காது, எல்லாரும் போனாலும் நான் மாட்டேன், நான் வந்து உங்களோட சாக கூட வருவேன் அப்படின்றாரு. ஆண்டவர் சொல்கிறார், என்ன பேதர், என்ன சிமோனே, நீ என்னோட சாக போறியா? இன்னைக்கு ராத்திரி சேவல் ரெண்டு தடவை கூவுறதுக்கு முன்னாடி நீ மூணு தடவை நான் மறுதளிக்க போறடா. மறுதளிச்சாரா? மறுதளிச்சாருங்க. என்ன நடந்துச்சு? இந்த சீமோனா இருந்தவர் பேதுருவாய் மாறிக்கொண்டு இருக்கிறார். அவருக்குள்ள இருந்த அந்த அவசர புத்தித்தனம், அவருக்குள்ள இருந்த தன்னுடைய சுய பெருமை, அவருக்குள்ள இருந்த தான் தான் பெரியவன்கிற எண்ணம், அவருக்குள்ள இருந்த தன்னை குறித்த ஒரு பெரிய எண்ணம், எல்லாமே ஸ்லோவா இந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இயேசு உயிர்த்தெழுந்தப்ப பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல இயேசு கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறியா? சொல்ற, ஆமா ஆண்டவரே, அவங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நேசிக்கிற ஆண்டவரே. கடைசியாக சரண்டர் ஆகிட்டார், ஆண்டவரே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட எனக்கு அகப்பே அன்பு இல்லை, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ப்பா, நான் சரண்டர், ஐ சரண்டர் ஆல் அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், பயப்படாத, நீ வந்து என்னோட ஆடுகளுமே ஆட்டுக்குட்டியுமே, நீ வந்து உன் மேலே நான் வந்து உன்னை வந்து ஒரு பெரிய ஆளாக மாற்ற போகிறேன். ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாரு. கடைசியில் பார்த்தா நம்ம அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஐந்தாவது அதிகாரத்தில் பார்த்தா, இந்த கேபா தாங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தான் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, இந்த நம்ம அனனியா சப்பிரா பற்றி தெரியும், அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வீட்டை விற்று அதில் ஒரு அமௌண்ட் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து ஒரு போர்ஷனை மட்டும் தாங்க நல்ல ஆள் மாதிரி கொண்டாந்து கொடுக்குறப்போ பேதுரு கேட்குறாரு, இந்த இதை இருக்கிற உங்கள் வீட்டை இவ்வளோக்கு தான் விற்றீங்களா, கிரயம் இவ்வளோதானா அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் ஆமாம் இவ்வளோக்கு தான் கரெக்டாக விற்றோன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது பேதுரு ஒரு வார்த்தையை கேட்குறாரு, ஐந்தாம் அதிகாரம் மூணாம் வசனம், அனனியாவே, நிலத்தை கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பியது என்ன? இந்த அனனியா சப்ர யார்கிட்ட பொய் சொன்னாங்க? பேதுருக்கிட்ட. ஆனால் இவர் கேட்குறாரு, பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்கிறதுக்கு பிசாசுக்கே இடம் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. அப்போது நான் என்ன காமிக்கிறேன், சீமோனா இருந்தவர் இன்னைக்கு கேபாபாய் மாறி இப்போ என்ன கேட்குறாரு, நான் வேற, கர்த்தர் வேற இல்லை, நான் வேற, பரிசுத்தாவியான வேற இல்லை, இப்போ பரிசுத்தாவியானவரே என்னை முழுவதும் ஆட்கொண்டு விட்டார், இப்போ நீ என்கிட்ட சொல்கிற போய் பரிசுத்தாவியான சொல்கிற போய் அந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டாருங்க. இது ஒரு நைட்டில் நடந்துச்சா? இல்லைங்க, ஒரு ப்ராசஸ். அவர் ஒரு வழி வழியாய் கடந்து போனார், ஒரு பாதை வழியாக கடந்து போனார். அவருக்குள்ளேருந்து எத்தனையோ மாம்சத்தின் கிரியைகள் போய் 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 தன்னுடைய சுயப்பெருமை குலப்பெருமையெல்லாம் போய் ஒரு நேரம் வரும் பொழுது அவர் தனக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், தண்டத்தில் யாராவது பேசுனா அது பரிசுத்தாவியானிட்ட பேசுகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். ஸோ இதை தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த மனிதனுக்கும் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒரு எண்ணம் வைத்திருக்கிறார், ஒரு குறிக்கோள் வைத்திருக்கிறார். அவனுக்கு அதை அவனை பார்த்த உடனே அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ இப்படி இருப்ப, நீ இப்படி இருப்பேன்னு சொன்ன உடனே நாளைக்கே இல்லை, அது ஒரு ப்ராசஸ். எப்படி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு பானையை வணையும் போது அந்த வணையிற பானை முதல்ல மண்ணாக இருந்தாலும் ஆனால் முடிவு ஒரு அழகான ஒரு பானையாக, அழகான ஒரு கூஜாவா, அழகான ஒரு பாத்திரமாக மாறும். ஆனால் அது ஒரு ப்ராசஸ் வழியாக அது போகும். ஆனால் அந்த ப்ராசஸ் வழியாக குயவன் கூடையே தான் இருக்கிறாருங்க. அதுதான் பாயிண்ட்டு. குயவன் விட்டுட்டு போகிறதே இல்லை, குயவன் கூடையே இருந்து வணைந்து அதை சூப்பராக மாற்றி ஒரு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுறாரு. எப்படி யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு அந்த ஊரில் அப்பா கூட இருக்கும்போதும் இருந்தார், ட்ரீமை கொடுக்குறப்பையும் இருந்தார், அவன் அடிமையாக விற்கப்படும் போதும் இருந்தார், எகிப்துக்கு போகும்போதும் இருந்தார், அவன் போத்திபார் வீட்டிலையும் இருந்தார், சிறைச்சாலையில் இருந்தார், கடைசியில் அவனை உயர்த்தி ஒரு பிரதம மந்திரியாக வைக்கும் போதும் கர்த்தர் கூட இருந்தார். யோனாவோட அப்படி தான் இருந்தார், யோனாவின் குமாரனாகிய சீமோனோடையும். ஆமாம், அவனோட ஃபஸ்ட் எடுத்ததுமே அவனை பார்க்குறாரு. ஆனால் 3.5 வருஷம் பொறுமையாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு நாள் பார்த்தா எப்படி வந்தார்னா, ஒரு அற்புதமான அப்போஸ்தலனா, சூப்பரான ஒரு அப்போஸ்தலனா கர்த்தர் உருவாக்குனாரு. நம்முடைய கர்த்தர் ஒரு உருவாக்குகிற கர்த்தர். ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, கர்த்தர் உண்மையாமே என்னோட இருக்கிறாரா, கர்த்தர் என்னோட எத்தனையோ காரியங்களை பேசினாரு, எல்லாமே ஒரு ட்ரீம் தானா,
அதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா அப்படி கூட நீங்க ஒருவேளை இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன், கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். யார் தன்னுடைய வார்த்தையை சொன்னாரோ அவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு அற்புதமான குயவன். அவர் உங்களை விட்டு விலகிறதும் இல்லை, உங்களை கைவிடுகிறது இல்லை. ஆண்டவர் சொல்றார்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களை உருவாக்கிட்டு இருக்காருங்க. அவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழுவதில்லை. ஏன்னா வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை அழிந்து போவதே இல்லை, ஒழிந்து போவதே இல்லை. உங்களை குறித்து அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லது, அவை நன்மை கேட்டுறது. அவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குயவனோட கையில் இருக்க ஒரு நல்ல மண்ணு மாதிரி பொறுமையாக காத்துருங்க. அவர் உங்களை ஒரு நாள் அழகாக ஷேப் பண்ணி ஒரு சூப்பராக உங்களுக்கு சொன்ன அத்தனை வார்த்தையும் நிறைவேற்றுவாருங்க. அவர் ஒன்றை கூட தரையில் விட மாட்டார். ஆனால் அவரோட கோஆப்ரேட் பண்ணுங்கள். அந்த மண்ணு மாதிரி ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிடாதீங்க. அவருக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது ஒரு நாள் உங்களை எந்த நிலைமையில் அவர் உயர்த்த விரும்பினாரோ அந்த நிலைமையில் உயர்த்தி வைத்து அவர் அழகு பார்ப்பார். நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் நல்லவர். ஒரு பீரியடு தாங்க இது, பர்சிஸ்டன்ட் கிடையாது. ஒரு நாள் வரும், சூப்பராக உங்களை உயர்த்தி வச்சுருப்பார். பேதர் யோசிச்சிருப்பார், ஒரு நாள் மீன் பிடிச்சேன், ஆனால் இன்றைக்கி நான் அப்போஸ்தலனாக இருக்கிறேன். எங்கே இயேசுவையே தரிசிக்கிறவனா, இயேசுவோட கூட நிற்கிறவனா, இயேசுவின் சத்தம் கேட்கிறவனா, சபைகளுக்கு ஒரு தலைவனா, கர்த்தர் நிறுத்தியிருக்காருன்னு நினச்சிருப்பேன். நான் சொல்கிறேன், உங்களுக்கும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் ஒருவேளை நீங்கள் கடுமையான பாதையில் போயிட்டுருப்பீங்க. கவலைப்படாதீங்க, காத்துருங்க. கர்த்தருடைய கரத்தில் பொறுமையாக இருங்க. அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. நான் உங்களுக்காக ஜெபிக்கவா. கர்த்தாவே, இந்த நாளில் கூட தங்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் நிறைவேறாமல் யார் காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தில் ஒரு பொறுமையை உண்டு பண்ணுகிறவரே. கர்த்தர் அவங்க கூட இருக்கிறத நீங்கள் உணர்த்துங்க அப்பா. அவங்க போகிற பாதையில் அவங்களுக்கு சந்தோஷத்தை ஆண்டவர் உங்கள் பிரசன்னத்தை அவங்களுக்கு கொடுங்க. ஒரு நாள் நீங்கள் உருவாக்கி கொண்டிருந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வர்றதை அவங்க பார்க்க செய்யுங்க. ஒரு பொறுமை அவங்களை மூடிக்கொள்ளட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு சமாதானம் மூடிக்கொள்ளட்டும். அவங்க லைஃப்பில் வந்த எல்லா ட்ரபிள்க்கும் ஆண்டவரே ஒரு தீர்வு, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை வரட்டும். கர்த்தருடைய நாமம் இவர்களை கொண்டு ஆண்டவரே பெரிதாய் மகிமைப்படட்டும். அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். பிளஸ் யூ, பிளஸ் யூ, பிளஸ் யூ.